லவ் பண்ணிருக்கீங்களா? யார பத்தி பல பல பையனால வழி வீசு அவ பின்ன கூட போனேன் சொல்ல சைல சிக்னல் பட போச்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரவில் பார்த்துக்கோங்க. பிரவில் பார்த்தா சூப்பரான ஒரு லவ் ஃபீல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது நம்ம சொல்லி வந்து ஃபுல்லாக பார்க்குறோம். இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக இருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு போய் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்படின்னா சொல்கிற ஒரு டிப்பும் வந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோ எப்படி ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணால் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தான் ப்ரோ வெர்ஷன் லிங்க் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்கள்கிட்ட லேப் இருந்தால் நீங்கள் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது அந்த வீடியோ எடிட் பண்ணுறது ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஆப்ஷன் நான் தந்திருப்பேன். இதுக்கான புக் பார் பர்சன் தான் நான் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிப்பேன். அதுக்கான பாஸ்வேர்டு நான் வந்து சைடில் வந்து ஷோ பண்ணுற பார்த்தில வாய்ஸில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண நீங்கள் அலைன் மோஷன் அந்த புக் மார்க் பர்சன் வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒன் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனோடனே நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி கே ப்ளஸ் பார்த்து கே ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ண புக் மார்க் பர்சன் வந்து இம்போர்ட் ஆகிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் மட்டும் கே லேட்டஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கே ஸ்க்ரோல் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ லேயர் இருக்கும். அந்த ஆடியோ லேயர் பார்த்தா பேக்ரவுண்ட் இமேஜ் லேயர்னு ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் அதனால் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு இமேஜ் லேயர் வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் லேயர்லாம் நம்ம வந்து நீங்கள் வந்து யார் இமேஜ் எடிட் பண்ணலாம் இமேஜ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். வாங்க இந்த எப்படி இந்த இமேஜ் வந்து நம்ம கரெக்டாக கிராஃப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணது போகலாம். பேக் வந்துங்க, பேக் வந்து ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணுங்கள். 96 ரேஷன் ரேஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கிரியேட் பட்ஜெட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து டைப் பண்ணுறேன். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து போட்டுங்க. பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா 6677 வந்து கரெக்டாக போடுங்க. கரெக்டாக பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா 6677. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணுங்கள். மீடியா போடுங்க. மீடியா போங்க. இந்த வீடியோ வந்து யார் இமேஜ் செலக்ட் பண்ணுவோம் உங்கள் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே திரு ஆர்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபிஃப்த்தான ஃபுல் கம்பஸ் ஆயிடும். கிளிக் பண்ணால் ஃபுல்லாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் செட்டிங் மேலே ஏர் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் பேப்பி செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் கொடுத்து க்ளோஸ் கொடுத்து பேக் வாங்க. பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் இப்போ எந்த லேயருக்கு வந்து இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ண நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஆன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து ரிமூவ் ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் ரிமூவ் ஆகிட்டு நீங்கள் இப்போ கிளிக் பண்ண இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இதே மாதிரி கண்டினியூஸாக இங்கே மேலே எல்லா லேயருக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் ஒன் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்டோட அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இமேஜில் ஆட் பண்ண மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க ஹெச்டிஆர்சிசின்னு ஒரு லேயர் இருக்கும். நீங்கள் ஐ ஆஃப்னு வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணி இந்த செட்டிங் மேலே ஏர் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செலக்ட் ஆகி செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணால் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு மாசான ஒரு லவ் ஃபீல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எடிங்களா மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.